ரத்தங்கிறது ஒரு ட்ரெயின் மாதிரி கற்பனை பண்ணுங்க. ஒவ்வொரு உறுப்புகள் இல்ல ஆர்கன்ஸ், இது வந்து ரயில்வே ஸ்டேஷன் மாதிரி கற்பனை பண்ணுங்க. ஒரு ட்ரெயின் ஒவ்வொரு ஸ்டேஷன் நிற்குமா, சில பேர் இறங்குவாங்க, சில பேர் ஏறுவாங்களா, சில பேர் ட்ரெயின் வந்து ஏற மாட்டாங்க, ஏன் அவங்க ட்ரெயின் வரல, சில பேர் ஸ்டேஷன் வந்து இறங்க மாட்டாங்க, ஏன் அவங்க ஸ்டேஷன் வரல, புரிஞ்சுங்களா? அதை புரிஞ்சா போகும். இப்ப என்ன பண்றோம், ரத்தத்தை வந்து ட்ரெயின் மாதிரி கற்பனை பண்ணுங்க, உறுப்புகள் ரயில்வே ஸ்டேஷன் மாதிரி கற்பனை பண்ணுங்க. ரத்தங்கிற ட்ரெயின் இருதயம் ரயில்வே ஸ்டேஷன் ஆரம்பிச்சு ஒரு நிமிஷத்துல எல்லா ஸ்டேஷனுக்கும் போயிட்டு திரும்பி வந்துடும், அவ்வளவு ஸ்பீடான ட்ரெயின். இந்த ரத்தம் ஒவ்வொரு உறுப்புகளையும் போகுது இல்லைங்களா ஸ்டேஷனுக்குள்ள, அங்க சில பேர் இறங்குவாங்க, சில பேர் ஏறுவாங்க. இவங்க யாருன்னு பாக்கலாம்ல, முதல்ல இருதயம். இறுதி ரயில்வே ஸ்டேஷன்ல ரத்தங்கிற ட்ரெயின் உள்ள போனா யார் இறங்குறா, யார் இறங்குனா, இறுதியம் என்ன வேலை பண்ணுது, எல்லாரும் சொல்லுவாங்க இருதயம் என்பது ரத்தத்தை சுத்தம் பண்ணுது அப்படின்னு சொல்றீங்களா? கிடையாது. இருதயம் ரத்தத்தை சுத்தம் பண்றதே கிடையாது. ரத்தம் சுத்தம் பண்றது லங்ஸ், நுரையீரல், லிவர், கல்லீரல், கிட்னி, சிறுநீரகம், இருதயம் கிடையாது. சில பேர் சொல்லுவாங்க ரத்தம் வந்து இருதயத்துல ஊறுதுன்னு, அதுவும் கிடையாது. ரத்தம் மேனுஃபேக்சர் ஆகிற இடம் போன் மேரோஸ், எலும்பு ஜாயின் இருக்கு இல்லைங்களா, அங்க போன் மேரோஸ் இருக்கும். நான்வெஜ் சாப்பிடும் போது அந்த எலும்புக்குள்ள உரியும் பொழுது ஒரு மெதுவா பொருள் இல்லையா, மெத்து மெத்து, அதான் போன் மேரோஸ். அதான் ஊற வைக்குது. அப்ப இருதயம் என்ன வேலை பண்ணுது, ரத்தத்தை சுத்தமும் பண்றது இல்ல, ஊற வைக்கிறதும் இல்ல, என்ன பண்ணுது, ரத்தத்துக்கு ஒரு பிரஷர் கொடுக்குது. ரத்தம் இருதயத்துல போனா சொங்கி மாதிரி போற ரத்தத்தை குடிச்சு பம்ப் பண்ணி விடுது, பிபி அப்படிங்கிற பிளட் பிரஷர் அப்படிங்கிற ஒரு ரத்த அழுத்தத்தை கொடுக்குது. வீட்டுல கீழே ஒரு தொட்டி, மேல ஒரு தொட்டி, கீழ் தொட்டி தொட்டி மேல விடுவதற்கு என்ன பண்றீங்க, ஒரு மோட்டார் பம்ப். இது என்ன பண்ணுது, தண்ணி சுத்தம் பண்ணுதா, இல்ல தண்ணி புதுசா உருவாக்குதா, இல்ல இருக்கிற தண்ணியை பம்ப் பண்ணுறது, அவ்வளவுதானே, ஒரு பிரஷர் கொடுக்குது இல்லையா, அவ்வளவுதானே. இருதயத்தின் வேலை ரத்தத்தை பம்ப் பண்றது. நான் இப்ப தியானம் பண்றேன், பாருங்க தியானம் பண்ண போறேன். ஒரு மணி நேரம் டைம் நான் தியானம் பண்ண ஆரம்பிக்கிறேன், உடம்புல எந்த அசைவும் இருக்காது, உட்கார போறேன். ஒரு மணி நேரம் கழிச்சு என்னுடைய பிபியை யாராவது செக் பண்ணி பாருங்க, அது லோ பிபியா தான் இருக்கும். எனக்கு மட்டும் இல்ல, உலகத்துல யாரு தியானம் பண்ணாலும் பிபி ரொம்ப லோவா இருக்குங்க. இதுவரைக்கும் யாரும் செக் பண்ணி பார்த்தது இல்லையா? நீங்களே காலையில் தியானம் பண்ணும்போது பாருங்க, மெதுவா இருந்து ரொம்ப மெதுவா தான் அலசிச்சு, ஸ்பீடா அலசிச்சா, முதல்ல இந்த ஆஃபீஸ் போடும் போது இருக்கும் போது அந்த பம்பு இருந்துச்சா, இல்ல அப்ப என்ன அது, அப்போ ரொம்ப மெதுவா இருக்கு, செக் பண்ணி பண்ற லோ பிபி இருக்கு. எதுக்கு சொல்றேன்னா, லோ பிபி என்பது ஒரு நோய் கிடையாது. தியானம் பண்றது யாராவது நோய் சொல்ல முடியுமா? தியானம் பண்ணும்போது லோ பிபி இருக்கு, அப்ப நோயா? நான் தியானம் பண்றேன், லோ பிபி இருக்கு, திடீர்னு கண்ணை திறக்கிறேன், நான் ஒரு கையை மட்டும் ஆட்டுறேன், இப்ப என்னோட பிபி அதிகமாகுமா கம்மியாகுமா? அதிகமாகும். ஏன் அதிகமாச்சு, இந்த கை வேலை செய்தா, இந்த கைக்குள்ள எலும்பு நரம்பு சதை செல்கள் இருக்கா, இது வேலை செய்தா, அதை இயக்கிற மூளைகள் வேலை செய்தா, அப்ப நிறைய உறுப்புகள் வேலை செய்தா. நல்லா புரிஞ்சுக்கங்க, பிபி எப்ப அதிகமாகும்னா, நமது உடம்புல இருக்கிற செல்களுக்கு வேலை கொடுத்தா இருக்கு எல்லா செல்லும் சாப்பிடுமா, கதவு கொடுத்து கால்சியம், அயன், சோடியம், மெக்னீசியம், அது என்னென்ன வேலை இருக்கோ அதை போய் சாப்பிடுமா? பிபின்னு புரிஞ்சுக்கோங்க, ஒரு செல்லு கதவை திறந்து ஒரு பொருளை சாப்பிட்டா அது நரம்பு வழியா இருதயத்துக்கு, அம்மா இறுதி, அம்மா செல்லு குழந்தை, அம்மா நான் வேலை செய்யறேன், எனக்கு ஒரு பிபி அதிகம் பண்ணி கொடுன்னு கேட்கும். அவ்வளவுதான், இத்தனை செல்லு என்ன பண்ணுது, எனக்கு பிபி வேணும், பிபி வேணும் கேக்குது, பிபி அதிகமாயிடுச்சா, இப்ப ரெண்டு கை ஆடுறேன், இப்ப என்னோட பிபி லெவல் அதிகமாகுமா கம்மியாகுமா? அதிகமா. ஏன் அதிகமாச்சு, நிறைய செல்லு வேலை செய்யுது. இங்கிருந்து எகிரி குச்சி வேகமா ஓடுறேன், பைபாஸ்ல ஓடுறேன், ஒரு கிலோமீட்டர் நான் ஸ்பீடா ஓடி போய் உட்கார்ந்த உடனே என் பிபி யாராவது செக் பண்ணி பாருங்க, எனக்கு ஹை பிபி இருக்குமா இருக்கா, இருக்கும். ஏன் ஹை பிபி வந்துச்சு, எல்லா ஊருக்கும் வேலை கொடுத்தனால பிபி அதிகமாயிடுச்சு. இப்ப சொல்லுங்க, நான் உட்காறேன், தியானம் பண்றேன், ஹை பிபி கொஞ்சம் கம்மியாயிட்டே வருது, நார்மலுக்கு வருது, மறுபடியும் லோக்கு போயிடுச்சு. இப்ப சொல்லுங்க, அரை மணி நேரத்துல லோ ஹை லோ இந்த பிபி நான் உடம்புல காமிச்சிடல, எனக்கு என்ன நோய் வந்துச்சா, இதுக்கு பேர் நோயா? அப்ப பிபி நார்மலா இருக்கணும்னு அவசியம் இல்லை, இல்ல அப்படித்தான லோக்கு போகுது, அப்படித்தான ஹைக்கு வருது. யார் சொன்னா பிபி நார்மலா இருக்கும் சொல்ல முடியல, அப்படியெல்லாம் கிடையாது.
இல்லைங்க, ஓடனா பிபி அதிகமாகும், உட்கார்ந்தா கம்மியாக உங்களுக்கு தெரியுங்க. நான் வந்து ஓடுலேருந்து உட்காரலங்க, ஒன்றும் பண்ணலைங்க. மத்தியான சும்மா டிவி பார்த்துட்டு உட்காந்துருந்தேங்க, திடீர்னு பார்த்தா எனக்கு ஹை பிபி ஆச்சுங்க, இதுக்கு என்ன காரணங்க, நானும் ஓடலைங்க அப்படின்னு சில சொல்லுவீங்க. அதுக்கு காரணம் வேற ஏதாவது இருக்கும். சேகர் போய் திடீர்னு நந்தினிக்கு அடிச்சிருப்பான், நந்தி விழுந்துருப்பான், பகிர்ந்து நந்திரிக்கணும் பயந்து இருக்குங்க. இல்லை அஞ்சலி புருஷன் மன அஞ்சலி புருஷன் மணிக்கு அஞ்சலி கத்தி எடுத்து குத்திருப்பான் அப்படின்னு பார்த்துருக்கீங்க. செத்து போயிருவாளோ, இது அளவு நிறைய இருக்கு, சாதாரணமா சாப்பிடாது, சித்திரவதை பண்ணி தான் சாக அடிக்கணும் அப்படின்னு நீங்க முடிவு வச்சிருக்கீங்க. அஞ்சலி சும்மா செத்துட்டாங்கன்னா எவ்வளவு ஒடுபடுத்திருக்கா பத்மாவ, இப்படிலாம் கொஞ்சம் யோசிச்சு பப்பா பப்பா பீபி அதிகமாக பண்ணிக்கலாம். இது ஒரு டைம் பீபி. பீபிக்கு காரணம் மூணுங்க. ஒண்ணு, உடம்புல இருக்க செல்கள் வேலை செஞ்சா அது சாப்பிட்டா பிபி அதிகமாகும். ஒண்ணு, மனதில் டென்ஷன் கோபம் பயம் வந்தா எல்லா செல்லையும் பயமுறுத்தி விட்டு பிபி அதிகமாகும். இது ரெண்டு. மூணு, உடம்பில் இருக்க செல்களுக்கு நோய் வந்தா அதனால பிபி அதிகமாகும். மூணு, வேலை கொடுக்கும் பொழுது பிபி அதிகமானா சும்மா உட்காந்தா சரியா போயிடும், இதுதான் தீர்வு. இது விட வேற தீர்வு கிடையாது. சவாசனம் பண்ணா சரியா போயிடும், தியானம் பண்ணா சரியா போயிடும், இதுக்கெல்லாம் மருந்து மாத்திரம் தேவையில்லை. கோபம் டென்ஷன் பயம் வந்து என்ன பண்ணும், கொஞ்சம் அமைதியா சாந்தமா இருந்து அந்த பிரச்சனை தீர்த்து வச்சுட்டா சரியா போயிடும், இதுக்கு மருந்து மாத்திரம் தேவையில்லை. பாருங்க, வேலை கொடுத்தா அமைதியா இருந்தா சரியா போயிடும், டென்ஷன் கோபம் பயம் வந்தா அமைதியா இருந்தா சரியா போயிடும், ஆனா உடம்பில் நோய் வந்தா பிபி அதிகமாச்சுன்னா என்ன பண்ணா சரியா போகும், நோயை குணப்படுத்தினா மட்டும்தானே சரியா போகும். இங்கேதான் மாட்டிக்கலாம். உடம்புல ஒருத்தருக்கு 10,000 செல்லுக்கு நோய் வந்துருச்சு, பிபி என்ன பண்ணும், 10,000 செல்லு என்ன பண்ணும், நோய் வந்தோடனே பாருங்க, செல்லுக்கு நோய் வந்தா 4 விஷயத்தை கேட்கும். முதல் முதல்ல ஒரு செல்லுக்கு நோய் வந்தா பிபி குடுன்னு கேட்கும். ஏன், அப்பதான் ரத்தத்தில் பொருள் எடுத்து சரி பண்ண முடியும். ரெண்டு, சர்க்கரை கேட்கும், இன்னொன்னு ஆக்சிஜன் கேட்கும், எனக்கு ரெண்டு தான் வேலை செய்ய முடியும். அப்புறம் நாலாவதா தாது பொருட்களை கேட்கும், அந்த நோயை குணப்படுத்த தேவையான மருந்தை கேட்கும். முடிஞ்சு போச்சா, இந்த நாளும் வெளியிருந்து வரணுமா இல்ல உடம்புக்குள்ளே இருக்கா, பிபி சர்க்கரை ஆக்சிஜன் தாது பொருட்கள் எல்லாமே ரத்தத்தில் என்ன இருந்தாலே, இது நாலு உள்ள கூட சரி நோய் குணமாகுமா, சந்தேகம் செக் பண்ணி பாருங்க. உங்க பிபி சுகர் எல்லாத்தையும் செக் பண்ணி பார்ப்போம், எல்லாத்துக்கும் நார்மலா இருக்கும். ஒரு கத்தி எடுத்து கையை அறுத்துருங்க, உடனே உங்க பிபி சுகர் டெஸ்ட் பண்ணி பாருங்க, பிபியும் அதிகமா இருக்கும் சுகர் அதிகமா இருக்கும். ஏன்னா அந்த கையை அறுத்தவுடனே இந்த கையில செல்கள் செத்து போச்சுல, உடம்பு சும்மா இருக்குமா, அந்த செல்கள் ரீஜென்ரேட் ஆகி புதுசா உருவாகணும் இல்ல, கத்தி கீறல அப்படியே இருக்குது, ஒரு 10 நாள் கூட ஆறி போதல ஒட்டி போதல. நீங்க ஏதாவது ட்ரை பண்ணி டெய்லி பார்த்துட்டு ஏய் ஏய் கையை ஒட்டு அங்கே வேலை பார்த்து ஒழுங்க ஒட்டு அப்படின்னு சொல்றீங்களா, அது மாதிரி அந்த வேலை பார்த்தது. அப்போ இங்க இருக்கிற செல்கள் எல்லாம் தன்னை தானே புதுப்பிக்குது இல்ல, அதுக்கு பிபி வேணும், சர்க்கரை வேணும், ஆக்சிஜன் வேணும், தாக்குப்பொருள் வேணுமா. அப்போ கையை அறுத்தா பிபி அதிகமாகும், ஆகா ஆகும் இல்ல, பிபியும் அதிகமாகும் சுகரும் அதிகமாகும். இப்ப சொல்லுங்க, இப்ப இந்த டைம் செக் பண்ணி பார்க்கா பிபி சுகர் அதிகமா இருக்குமா, இதையும் கம்மி பண்ணணும், இதுக்கு நோயா, நோயை குணப்படுத்துறதுக்குத்தான் பிபி சுகர் அதிகமாகும். அப்போ உடம்புல வேலை கொடுத்து பிபி வந்தா அமைதியா இருந்தா சரியா போகும், டென்ஷன் கோபம் பயம் வந்தா மனசு சரி பண்ணா சரியா போகும், உடம்பில் நோய் வந்தா நோயை குணப்படுத்தினா மட்டும்தான் சரியா போகும், அது வரைக்கும் பிபி சுகர் கம்மி ஆகாது. இப்போ ஒரு 10,000 நோய் வந்துச்சு, இந்த செல் என்ன பண்ணுது, அம்மா அம்மா பீப் கூட கேக்குது, பீப் கொடுத்தாச்சு, சக்கரை கொடுத்தாச்சு, ஆக்சிஜன் கொடுத்தாச்சு, தாது பொருள் கேக்குது, அதுல இதுக்கு ஒரு 4 தாது பொருள் தேவைப்படுது, 3 கெட்டு போய் கிடக்கு, என்ன பண்ணும், குணமாகாதா, நல்லா கேட்டுங்க, ரத்தத்தில் ஏதாவது ஒரு பொருள் கெட்டு போனா நோய் சொன்ன பாத்தீங்களா, உங்க ரத்தத்துல ஏதாவது ஒரு பொருள் கெட்டு போயிருந்தா அந்த செல்கள் 10,000 செல்லுக்கு நோய் குணமாகாதா, அது நல்லா கேட்டுங்க, அந்த நோய் குணமாகிற வரைக்கும் உங்க பிபியும் சுகரும் அதிகமாக தான் இருக்கும், கம்மி ஆகாது. அது தெரியாது, செல் என்ன பண்ணும், கெட்டு போச்சு, எடுத்து அந்த கெட்டு போன பொருளை வச்சு குணப்படுத்த ட்ரை பண்ண முடியாது, தூக்கி வச்சுட்டு அம்மா பிபி கூட பீ கேட்டுக்கிட்டே இருக்குங்க, சாகிறது கேட்குங்க. அப்போ இந்த பிபி சுகர் எப்படி குணப்படுத்துவீங்க, மருந்து மாத்திரம் சாப்பிட்டா, கிடையாது, இந்த 10,000 செல்லுக்கு நோய் குணப்படுத்தணுமா, நோய் எப்படி குணப்படுத்த முடியும்,
இது நன்றி சரிப்படுத்தல குணப்படுத்த முடியும். இது புரியாம ஒருத்தருக்கு பத்தாயிரத்துல இருந்து நோய் வந்துடும், பிபி கண்ணா கூட ஏறிடும், சுகர் ஏறிடும், டாக்டர் போறீங்க, விஷயமா போறீங்க, சும்மா டெஸ்ட் பண்ணி பாக்குறாரு, உங்களுக்கு பிபி சுகர் அதிகமா இருக்கு சொல்றாங்களா? இந்த டாக்டர்களுக்கு பிபி சுகர் ஏன் அதிகமாகுன்னு தெரியாதுங்க. அவங்க ஒரு லிமிட் வச்சிருக்காங்க, ஒரு அளவு, இந்த அளவுக்குள்ள இருந்தா ஆரோக்கியம்னு எழுதி வச்சிருக்காங்க. அந்த அந்த படி மட்டும் தான் பாக்குறாங்க. உடம்பு ஏன் ஏத்துது இறக்குதுங்கிறத பத்தி இதுவரைக்கும் படிக்கல. சுகர் பிபி நார்மல் நார்மல் சொல்றாங்க இல்லைங்களா? அப்படி ஒரு சயின்ஸ் கிடையாதுங்க, அது தேவையில்லைங்க. நான் கேக்குறேன், சுகர் பிபி நார்மலா இருந்தா சௌக்கியம்னு சொல்றீங்களே, நாளைக்கு ரோடு நடந்து போங்க, ஒரு சொறி நாய் தொடர்ந்தது மெதுவா ஓடணும், ஸ்லோ மோஷன் ஏந்திரிமா, பிபி சுகர் அதிகமாயிடும். அப்படி ஸ்லோ மோஷன் ஓடும், பிபி சுகர் நார்மலா வச்சுட்டு நான் ஓடுவேன், ஓடிட்டு நான் இது கடிச்சிடும். ஒரு நாய் துரத்தும் போது கூட நீங்க பிபி சுகர் ஒழுங்கு வச்சுக்க முடியாது. கிரிக்கெட் விளையாடுறதுக்கு இனிமேல் இந்த டெண்டுலுக்கர் அனுப்பாதீங்க, ஏன் தெரியுமா? டெண்டுலுக்கர் வேகமா ஓடு, ரெண்டு ஓடாங்க, ரெண்டு ஓடும்போது ஒரு பிபி அதிகமா தான் இருக்கும், கேட்டு பாருங்க. அப்ப அவர் சொல்லியிருக்கேன், அவர் ஸ்லோ மோஷன்ல ஓடினா ரன் அவுட் ஆயிடுவாரு. ஒலிம்பிக்ல யாரும் தங்க மெடல் வாங்க முடியாது, ஜிம்னாஸ்டிக் எல்லாம் போக முடியாது, தெரியுமா? அப்ப எல்லாத்துக்கும் பிபி சுகர் அதிகமா தான், செக் பண்ணி பார்க்க சொல்லுங்க. இது ஒரு லாஜிக் விஷயம். உலகத்தில் யாருக்கும் பிபி சுகரும் நார்மலா இருக்கவே இருக்காது, இருக்க முடியாது, இருக்கக்கூடாது, இருக்க தேவையில்லை. இப்படி ஒரு 50,000 நோய் வருதா, ரத்துல ஒரு பொருள் கெட்டு போச்சு இல்லாம போச்சா, நோய் குணப்படுத்த முடியலையா, பிபி சுகர் அதிகமாவே இருக்குமா? இந்த டைம்ல செக் பண்ணி பார்த்தா டாக்டர் என்ன சொல்றாங்க, உங்களுக்கு பிபி அதிகமா இருக்கு, சுகர் அதிகமா இருக்கு, ஹை பிபி லோ பிபி எல்லாம் பேர வச்சு ஒரு மருந்து மாதிரி கொடுக்குறாங்க, நீங்க சாப்பிடுறீங்களா? 3 மாசம் தொடர்ந்து ரெகுலரா மருந்து மாத்திரம் சாப்பிடுறாங்க. ஒரு நாள் சாப்பிடாம இருந்து பாருங்க என்ன தெரியுமா, குப்புனு பிபி ஏறிடும். செக் பண்ணி பார்த்துட்டீங்களா? ஏன் ஏறிச்சு? நல்லா தெரிஞ்சுக்கங்க, முதல்ல 10,000 நோய் இருந்திருக்கு, பிபி அதிகமா இருக்கு, இந்த மாத்திரை பிபிக்கு சுகர் கொடுத்த மாத்திரை, இந்த பிபி சுகர் மட்டும்தான் கண்ட்ரோல் பண்ணிச்சே தவிர நோய்களை குணப்படுத்தல. எந்த டாக்டர்யாவது பிபி சுகருக்கு மருந்து மாத்திரை கொடுக்குறோம் நோயை குணப்படுத்துன்னு சொல்லி சொல்ல சொல்லுவாங்களா? அதை குணப்படுத்தாது, இந்த மாத்திரை நேரமே இருக்குது, இருதயமே எட்டி உதச்சிடும், ஒழுங்கா நான் சொல்ற மாதிரி குடிக்கணும், கடற்க சுருக்கி வச்சிருக்கு, அதுக்குதான் மாத்திரை சாப்பிடுறீங்க. என்ன ஆகும், இருதயம் ஒரே மாதிரி குடிச்சுட்டு இருக்கும், இந்த நோயை யார் குணப்படுத்துவா? முதல் நாள் கண்ட்ரோல் பண்ணிட்டீங்க, டெய்லி கண்ட்ரோல் பண்றது என்ன ஆகும், டெய்லி புதுசு புதுசா 5,000-10,000 நோய் வருமா? தப்பு தப்பா உடம்பு வளர்த்துருமில்ல, அப்ப நோய் அடிபடுமில்ல, நோய் வருமில்ல? டெய்லி 5,000-10,000-1,000-50,000 நோய் வந்து என்ன ஆகும், 3 மாசத்துல உங்க உடம்புல 10,000 நோய் வந்துருமா? ஆனா பிபி கண்ட்ரோலாவே இருக்குமா? திடீர்னு ஒரு நாள் மாத்திரை எழுத்துனா இந்த இறுதி கட்ட வந்துட்டீங்களா, இறுதி என்ன 3 மாசமா எவனோ கட்டி வச்சிருந்தா அப்படின்னு பார்ப்போம். பார்த்தா 10,000 நோய் இருக்கும், இறுதி சும்மாவா இருக்கும், 10,000 செல்லுக்கும் பிபி கொடுக்கும், அப்ப என்ன ஆகும், குப்புனு பிபி ஏறும். நாம நினைச்சுக்குவோம், இந்த மருந்து மாத்திரை 3 மாசம் சாப்பிடுற வரைக்கும் பாரு, பிபி கண்ட்ரோலா இருந்துச்சு, நாம ஆரோக்கியமா இருந்தோம், நிறுத்தணும்னு குப்புனு ஏறிச்சு, இனிமேல் நிறுத்தக்கூடாதுன்னு பயப்பட்டு ஒழுங்கா பர்சல வச்சு டெய்லி ஒழுங்கா சாப்பிடுவீங்களா? இப்ப சொல்லுங்க, நோய் பெருசு பண்றீங்களா சிறுசு பண்றீங்களா? பிபிக்கு யாரெல்லாம் மருந்து மாத்திரை சாப்பிடுறீங்களோ, மருந்து மாத்திரை மூலமா பிபி கண்ட்ரோல் பண்றீங்களோ, அத்தனை நாளும் அத்தனை வருஷமும் அத்தனை மாசமும் உங்க நோய் ஒண்ணு கூட குணமாகாது. உடம்புல பிபி சுகரும் அதிகமானதா ஒரு நோய் குணமாகுங்க, ஒண்ணு இல்ல, கையெழுத்து அப்படி அடிச்சு பாருங்க, அடுத்த செகண்ட் பிபி சுகர் அதிகம் ஆகணும், அதான் உண்மையான நல்ல உடம்பு. வலி கொஞ்சமா கம்மியாகுது இல்லையா, என்ன அர்த்தம், பிபி சுகர் கம்மியாக இருக்கும், அந்த வழி காணாம போகும்போது பிபி சுகர் இருக்காது. இப்படி யாரெல்லாம் பிபிக்கு சுகருக்கு மாத்திரை சாப்பிடுறீங்களோ யோசிச்சு பாருங்க, டோஸ் போக போக அதிகமாயிட்டே போகுதா, கம்மியாயிட்டு வருதா, அதிகமாகுதா? அப்ப என்ன அர்த்தம், சக்சஸ்ஃபுல்லா நோயை பெருசு பண்ணிட்டு வரீங்கன்னு அர்த்தம். வெரி குட். இருதயத்தை முதல்ல 10,000 நோய் இருக்கும்போது, 10,000 நோய் இருக்கும் பொழுது சின்னதாக கையில் கொடுத்து கட்டிடலாம், அது குட்டி மாத்திரை. அப்புறம் சொல்லுவாங்க, சார் மறுபடியும் மயக்கமரமா இருக்கு சார்,
என்ன மாத்திரை சாப்பிட்றீங்க? 50 mg தான், 100 mg. என்ன பண்ணிட்டாங்க? பெரிய கயிறு கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் வருவாங்க, தாம்பு கயிறு கொடுப்பாங்க. அதுக்கு இறுதி அழகாது, அப்புறம் இரும்பு கம்பி கொடுப்பாங்க. டோஸ் ஏன் அதிகமாயிட்டு போகுதுன்னா, இருதயம் பிபி அதிகம் வந்துருக்கு, முயற்சி பண்ணிட்டு இருக்கு. நீங்க அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு இன்னும் ஹெவி டோஸ் குடிச்சு இன்னும் அமைக்க வைக்கிறீங்க. இது என்ன ஆகும்? ஒரு ஸ்டேஜ்ல மாத்திரை நீங்க நிறுத்தவே முடியாத கண்டிஷன் போயிடும். திடீர்னு நிறுத்துவீங்க, யாராவது ஒருத்தர் யாராவது மாதிரி சொல்லிடுவாங்க, மாத்திரை நிறுத்துங்க அப்படின்ட்டு. டெக்னிக் சொல்லி கொடுத்துக்க மாட்டாங்க. பிபிக்கு மருந்து மாத்திரை சாப்பிட்றது தப்புன்னு யாராவது சொல்லி ஒரு நாள் நிறுத்திட்டீங்கன்னா, அத்தனை செல்லுக்கு நோய் கொடுத்துக்கு பிபி கண்டாமல் அதிகமாயிருமா? என்ன அதிகமானா, மூளைக்குள்ள எங்கேயாவது ஒரு பிளட் ப்ரெஷர்ஸ் வெடிச்சிடும். ஒன்று ஹார்ட் அட்டாக் வரும், இதுல போய் ஹார்ட் அட்டாக் வரும், இல்லை பிரைன் டியூமர் வரும், இல்லை பக்கவாதம் வரும், ஏதாவது வந்துடும். அப்புறம் சொல்லுவாங்க, பார்த்தியா பிபியை கண்ட்ரோல் பண்ணாதனால பக்கவாதம் வந்துச்சுன்னு. பிபியை கண்ட்ரோல் பண்ணனால பக்கவாதம் வந்துச்சு. முதல்ல மருந்து மாத்திரம் சாப்பிடக்கூடாது, சாப்பிட்டா உடனே நிறுத்தக்கூடாது. நம்ம டெக்னிக் பிரகாரம் நான் சொல்லி தரேன் எப்படின்னு, அப்போ அது பிரகாரம் நிறுத்தினா தான் குணமாகும். எடுத்து நிறுத்தவும் முடியாது, எடுத்து ஹெவியா ஆரம்பிக்க முடியாது. நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது, பிபிக்கு மருந்து மாத்திரை சாப்பிட்டு இருதயத்தை கண்ட்ரோல் பண்ணா அது நோய், அவ்வளவுதான். பிபியை கண்ட்ரோல் பண்ணா நோய். யோசிச்சு பாருங்க, உலகத்துல எல்லா டாக்டரும் பிபியை ஒழுங்கா வச்சுக்கிட்டு ஆரோக்கியம் சொல்றாங்களா? பிபியை யாரெல்லாம் மருந்து மாத்திரை சாப்பிட்டு ஒழுங்கா வச்சுக்கிறீங்களோ அதுக்கு பேர் நோய். இன்னொன்னு சொல்றாங்க, பிபிக்கு யாரெல்லாம் மருந்து மாத்திரை சாப்பிட்றீங்களோ உங்க செலவுல உங்க உடம்புக்கு நீங்களே சூன்யம் வச்சுக்கிறீங்க. புரிஞ்சுக்க வேண்டியது, பிபியை கண்ட்ரோல் பண்ணக்கூடாது, உடம்பில் உள்ள நோய்களை குணப்படுத்தணும். இந்த பிபி நார்மல், பிபி நார்மல் சொல்றாங்க இல்லைங்களா, இது யார் கண்டுபிடிச்சா? ஒரு காலத்துல ஆபரேஷன் பண்ணுவாங்க இல்லைங்களா, கத்தி அறுத்து வயிற்று அறுத்து ஆபரேஷன் பண்ணுவாங்க. சில ஆபரேஷன் எமர்ஜென்சி பண்றாங்க இல்லையா, நல்லா கேட்டிருக்கேன். ஒருத்தர் நார்மலா இருக்காரு, அவருக்கு மட்டும் அட்மிட் பண்ணியாச்சு, அவருக்கு மயக்க ஊசி கொடுத்து தூங்க வச்சாச்சு, தூங்கிட்டு இருக்காரு. கத்தி எடுத்து வயிற்று அடுக்கிறாங்க, வயிற்று அடுத்த உடனே நம்ம இறுதி வந்துட்டு, ஐ யாரு நம்ம குடும்ப டாக்டரா? சரி சரி, அவர் தானே ஆபரேஷன் பண்றாரு. சும்மா பண்ண சும்மாவா இருக்கும், அது அதெல்லாம் தெரியாது. கத்தி வச்சு அறுத்த உடனே எத்தனை செல் செத்து போயிருக்கும்? உடனே என்ன பண்ணும், எல்லா செல்லும் புதுப்பிக்க ஆரம்பிக்குமா? யோசிச்சு பாருங்க, அடிச்சாலே பிபி அதிகமாகுது, கத்தி வச்சு வெட்டினா சும்மாவா இருக்கும், எவ்வளவு பிபி அதிகமாகும், எவ்வளவு சுகர் அதிகமாகும், என்ன சரி குணப்படுத்திருக்காங்க. அப்போ இறுதி என்ன ஆகும், ஹார்ட் அட்டாக் வரும், இறுதி ஸ்ட்ரக் ஆகும், உயிர் போயிருமா? சுகர் அதிகமாயிடும். அதுக்காக என்ன பண்ணாங்க, நல்லா கேட்டுங்க, ஆபரேஷன் பண்ணும் பொழுது சுகரையும் பிபியும் நார்மலா வச்சுக்க சொல்லி டாக்டர் கிட்ட சிலபஸ்ல சொல்லி கொடுத்தாங்க. இதுக்கு உடம்பை ஏமாத்துறதுக்கு, சுகர் பிபி நார்மலா ஒரு சயின்ஸ் இருக்கு இல்லையா, அளவு, அது உடம்பை ஏமாத்துறதுக்கான அளவு. அப்ப என்ன பண்ணுவாங்க, ஆபரேஷன் போறதுக்கு முன்னால சுகருக்கும் பிபிக்கும் மருந்து மாத்திரை கொடுத்து அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு ஒரு மெடிசன் கொடுத்துட்டு இப்ப கத்தியில் தருப்பாங்க. என்னாகும், சுகரும் அதிகமா இருக்காது, பிபி அது ஒரே நார்மலா இருக்குமா? ஏன்னா இருந்து ஏமாத்தி வச்சிருக்காங்க. இப்போ ரத்தம் நிறைய வெளியே போய் விரைவாகாது, ஹார்ட் அட்டாக் வராது. இப்படிதான் ஆபரேஷன் பண்ணணும். அதுக்காக இந்த மீட்டிங் வந்துட்டு நாளைக்கு ஆபரேஷன் பண்ண போகும்போது, ஹலோ டாக்டர் எனக்கு பிபி சுகருக்கு மருந்து மாத்திரை கொடுக்காம ஆபரேஷன் பண்ணீங்கன்னு சொன்னீங்கன்னா உயிர் போயிடும். எங்க பயன்படுத்தணும், எங்க பயன்படுத்தக்கூடாதுன்னு தெரியணும். இப்படி ஆபரேஷன் பண்ணும்போது எமர்ஜென்சியில சில முக்கியமான சீரியஸா இருக்கும் பொழுது மட்டும்தான் பிபி சுகரை கண்ட்ரோல் பண்றதுக்கு மருந்து மாத்திரை சாப்பிடணும். இன்னொரு விஷயம், இந்த பிபி சுகர் நார்மல் இருக்கு இல்லைங்களா, அந்த நார்மல்ங்கிற அந்த மெஷர்மெண்ட் டாக்டருக்கு சொல்லி கொடுத்தாங்க. டாக்டர்கள் அவங்களுக்கு மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும், பேஷண்ட்டுக்கு சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. ரோட்ல போற வரவங்களை அதை கத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை, அது அவங்களுடைய வேலை. அப்படி ஒரு நார்மல் சிஸ்டம் இருக்குங்கிறத அவங்க தெரிஞ்சுக்கிட்டா போதும், பொதுமக்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. இவங்க என்ன பண்ணிட்டாங்க, அதுக்கு தான் மருந்து மாத்திரை கொடுத்து ஆபரேஷன் பண்ணுவாங்க. ஆபரேஷன் முடிச்சு தையல் போடுவாங்களா? தையல் போடுறது தான் டாக்டர். ஒட்டமைக்கிறது யாரு, உடம்பு தானே. எலும்பு ரெண்டு ஒன்னா வைக்கிறது தான் டாக்டர். எலும்பு ரெண்டு பூடிக்கிறது உடம்பு தானே. அப்போ இந்த பிபி சுகருக்கு மாத்திரை கொடுத்து கண்ட்ரோல் பண்ணி தையெல்லாம் போட்டு வீட்டுக்கு அனுப்பிச்சிருவாங்க. 10 நாளைக்கு மாத்திரை சாப்பிட சொல்லுவாங்க. எதுக்கு, 10 நாள் பிபி சுகர் கண்ட்ரோல் பண்ணி வச்சிருப்பாங்க. 10 நாளைக்கு அவர் மாத்திரை சாப்பிடக்கூடாது. என்ன ஆகும், அது வரைக்கும் ஒழுங்கா இருக்கும், அதுக்கப்புறம் தான் பிபி சுகர் அதிகமாகி கம்மியாகி தான் தெரியுங்களா, அதை ஒட்டாமல்
உடம்பில் நோயை குணப்படுத்தணும்னா பிபி சுகர் அப் அண்ட் டவுன் போனா மட்டும்தான் உடம்பில் நோய்கள் குணமாகும். இதுக்காக கண்டுபிடிக்கப்பட்டதுதான் சுகர் மாத்திரை பிபி மாத்திரை. இந்த சுகர் மாத்திரை பிபி மாத்திரை கம்பெனிக்காக இருக்காங்க இல்லைங்களா, மருந்து மாத்திரை கம்பெனி. இவங்க என்ன பண்ணாங்க, ரூம் போட்டு உட்காந்து யோசிச்சாங்க, ஸ்டார் ஹோட்டல்ல ஏசி ஹால்ல உட்காந்துட்டு எப்படி பிசினஸ் டெவலப் பண்றது அப்படின்னு எல்லா கம்பெனியும் மீட்டிங் நடக்குதா. இதையாவது பண்ணி யாரையாவது ஏமாத்தி தலையில முழக அரைச்சு பண்ணலாம், அவங்களுக்கு மணி கொடுக்குறாங்களா, அதை நீங்க நிறைய பேர் வாங்கிருப்பீங்களா. உங்க ரெஞ்சு கட்டி உங்க கம்பெனி ஏமாத்திருப்பீங்க, மருந்து மாத்திரை கம்பெனி ரெஞ்சு அவங்க ஏமாத்துறாங்க, அவ்வளவுதான் வித்தியாசம். ஒவ்வொரு ஒவ்வொரு ஆபீஸ்ல மீட்டிங் போறோம்ல, மீட்டிங் போட்டு இவர் தான் இந்த மாசம் அதிக வேத்தை ஏமாத்தினாரு, அதுக்கு பிறகு மீட்டிங் அதே மாதிரி நடக்குது, அவ்வளவுதான். அப்ப என்ன பண்ண சொல்லியிருக்காரு, பிபி சுகரை ஆஸ்பத்திரியில எமர்ஜென்சியில மட்டும் தான் கண்ட்ரோல் பண்ணி மாத்திரை கொடுக்குறோம், ஒண்ணு பண்ணலாம். பிபி சுகர் நார்மல் இல்லைன்னா ஆபத்துன்னு உலகத்துல பிரச்சாரம் பண்ணோம்னா பொதுமக்கள் அத்தனை வெத்தி கூப்பி செக் பண்ணி மருந்து மாத்திரை கொடுத்தா எத்தனை மருந்து மாத்திரை வியாபாரம் நடக்கும், அதை குணப்படுத்த முடியாது, வாழ்க்கை ஃபுல்லா அப்படிதான் சாப்பிடணும் சொல்லிட்டோம்னா வாழ்க்கை ஃபுல்லா பிசினஸ் தானே அப்படின்னு மருந்து மாத்திரை கம்பெனிகள் ஒன்று சேர்ந்து வியாபார நோக்கத்துல புதுசா கண்டுபிடிச்ச போலி நோய்களுக்கு பேர் தான் சர்க்கரை நோய், பிபி நோய். என்ன பொறுத்த வரைக்கும் சர்க்கரை நோய் பிபி நோய் உலகத்தில் ஒரு நோய் கிடையவே கிடையாது, அது ஒரு நோய் இல்லைங்க. இவங்களை கிரியேட் பண்றது மருந்து மாத்திரை வியாபாரத்துக்காக அப்படி கண்டுபிடிச்சிருந்தாங்க, பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சாங்க. யாராவது எந்த கேள்வி கேட்டுக்குமா, யோசிச்சு பாருங்க, இத்தனை வருஷத்துல மருத்துவத்துறையில யாராவது கேள்வி கேட்டுக்குமா, டாக்டர் என்ன சொன்னாலும் நம்புறீங்களா, மருந்து மாத்திரை கம்பெனி என்ன சொல்ல நம்புறீங்களா, ஆனா மத்த எல்லாத்திலையும் கேள்வி கேட்போம். சும்மா ஒரு கீரை வாங்க போறதுல என்ன கீரை இது எப்படி வந்துச்சு எங்க தயாரிச்சது இது கேள்வி கேட்கிறோமா, இளிச்சு வாய் நினைச்சா எல்லாத்தையும் கேள்வி கேட்போம். நீ நாம கேள்வி கேட்கறது எல்லாருமே இளிச்சு வாய்ங்க, சின்ன சின்ன ஆபீஸ் வேலை செய்ய சின்ன பையனை படிக்க எங்க போயிட்டு வருங்க, எத்தனை மணிக்கு வருவோம், நீங்க இது ஆயிரத்துல கேள்வி கேட்போம். டாக்டர் சொன்னா தேங்க்யூ ஓகே டாக்டர், அதாவது மருத்துவத்துறை மட்டும்தான் இது வரைக்கும் யாருமே கேள்வி கேட்கலீங்க, என்ன சொன்னாலும் மக்கள் நம்புறாங்கன்னு மருந்து மாத்திரை ஜாலியா உட்கார்ந்து யோசிச்சு பிளான் பண்ணி இந்த வடிகள் சொல்ற மாதிரி ரூம் போட்டு புதுசு புதுசா யோசிச்சு கண்டுபிடிச்சு அழகா ஏமாத்திட்டு இருந்தாங்க. அதுல ரெண்டு நோய் தான் சர்க்கரை நோய் பிபி நோய், அப்படி ஒரு நோயும் கிடையாது, அது ஒரு ட்ரீட்மெண்ட்டும் கிடையாது. சுகர் பிபி அப்படித்தான் அதிகமாக கம்மியாகும், எப்படி குணப்படுத்தணும், நமது உடம்பில் உள்ள நோய்களை குணப்படுத்த குணப்படுத்த ஆட்டோமேட்டிக்கா கம்மியாயிரும், அதுவும் இல்லாமல் அதிகமாக கம்மியாகும். செக் பண்ணக்கூடாது, பிபி சுகர் பொறுத்த வரைக்கும் செக் பண்ணா நோய் அவ்வளவுதாங்க. யாராவது பிபி சுகர் செக் பண்றீங்களோ, செக்கிங் போறீங்க இல்லையா, அப்பே நோய் வந்துடும். ஆஸ்பத்திரியில் என்றாருங்க, எனக்கு சுகர் பிபி அதிகமா இருக்குமோ கம்மியா இருக்குமோ பயமா இருக்கு, செக் பண்ணுங்க கொடுக்குறீங்க இல்லையா, அந்த எண்ணமே நோய். ஊர்ல நடத்துவாங்க சில மண்டலத்தை எல்லாம் எடுத்து சர்க்கரை பிபி விழிப்புணர்வு முகாம் நடத்தி பார்த்து இலவச சர்க்கரை முகாம் நடத்தி பாத்துக்கீங்களா, கூகுள் கூட போயிட்டு இருப்பாங்க. நான் கேட்கிறேன், உலகத்துல ஏற்கனவே கோடிக்கணக்கான பேருக்கு சர்க்கரை பிபி நோய் வந்துருச்சு, யாராவது குணப்படுத்தினாங்களா, இல்ல அப்புறம் முகம் நடத்த தெரியுமா, யாருக்கெல்லாம் சர்க்கரை பிபி இல்லையோ அந்த பக்கம் போயிருக்கலையே காடியில, என்னமோ நடக்குது என்ன நடக்குது, சும்மா பார்த்துட்டு வரலாமே உள்ள போனீங்கன்னா வராதவர்கள்லாம் வந்துருச்சுன்னு டெஸ்ட் பண்ணி, என்ன சார் காடியிலே வந்தீங்க, ஆமாங்க வண்டியில வந்தாங்க, எப்படி சார் வந்தீங்க, உங்களுக்கு சுகர் பிபி இவ்வளோ இருக்கு அப்படின்னு பேசி பயமுறுத்திட்டு வராங்க. வரும்போது ஆவணம் சொல்லிட்டு வந்தீங்க, ரொம்ப ஜாலியாக காரணம் போயிருக்கீங்க, நல்லா தான் இருக்கீங்க, பேசிய பயமுறுத்தி விட்டுருவாங்க. இந்த மாதிரி நிறைய நடந்திருக்குங்க. என் ஃப்ரெண்டோட சுத்தப்பா கோயம்புத்தூர்ல ஆஸ்பத்திரி போயிருக்காரு, சும்மா நடந்து போயிருக்காரு, அப்படி பார்த்தாரு, சும்மா செக் பண்ணி பார்க்க போயிருக்காரு, செக் பண்ணி பார்த்துட்டு சார் நடந்தே வந்தே இல்லைங்க, ஆமா நடந்தா வந்தேன், முதல்ல அட்மிட் ஆகுங்க, உயிர் போற மாதிரி கண்டிஷன் தான், சுகர் பிபி அதிகமா இருக்கு அவர் சொல்லியிருக்காரு, எனக்கு ஒண்ணு இல்லை நான் கிளம்புறேன், முதல்ல அட்மிட் ஆகுங்க. இவரு வேண்டா வேண்டாம் 1000 முறை சொல்லியிருக்காரு, விட மாட்டேன்ட்டாங்க, கடைசியா ஒரு பேப்பர்ல எழுதிட்டு இருக்காங்க, தெரியுங்களா, நாங்க இவருக்கு பிபி சுகர் அதிகமா இருக்குது, உயிர் போற கண்டிஷன் இன்ஃபார்ம் பண்ணிட்டோம், அதை மீறி ஆஸ்பத்திரி வெளியே போறாரு, வீட்டுக்கு போறதுல உயிருக்கு ஏதாவது ஆபத்து ஏற்பட்டா அது நான் தான் போறேன் கையில் போட சொன்னாங்க. பேசாம வர வேண்டியதானே, கையில் கட்டி எப்படி இருக்கும், இப்ப நிறைய பேர் அப்படிதான் பண்றாங்க, ஆஸ்பத்திரி உள்ள போய் வெளியே வந்தா அவங்க சொல்ற மாதிரி எல்லா பில்லையும் கொடுக்கணும், கொஞ்சம் எதிர்பார்த்தது கொஞ்சம் கம்மியா கொடுத்துட்டு ரெண்டு நாள் முன்னால பண்ணி வச்சுக்கங்களேன் கையில் கேட்பாங்க, இதெல்லாம் பயம் வருமா, ஐயோ பயம் உள்ள போதுருமா, இப்படி கையெழுத்து கேட்டு விட மாட்டேன்ட்டாங்க.
அப்புறம் அவங்க ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி, அவர் இடத்துக்கு ஃபோன் பண்ணி, நானும் ஃப்ரெண்டு போய் சண்டை போட்டு வெளியே கூட்டிட்டு வந்தோம். அவர் தெரியுமானாலும் நீங்க ஃபோன் பண்ணாரு போயிட்டு வருவோம். இதுக்கு தெரியுமானாலும் இருப்பாங்க, அவர் அட்மிட் ஆகி நாளைக்கு ஐயோ சாக போறோம் உயிர் இருக்காங்க இருப்பாரு, எல்லாம் கும்பலா போயிருப்பாங்க. இப்படி நிறைய நடந்திருக்குங்க. பயந்து பயந்து நோய் வருது. சுகர் என்பது, பிபி என்பது ஒரு நோயே கிடையாதுங்க. சுகர் பிபின்னா என்னன்னா, உங்க உடம்புல நோய் வந்துருச்சு, சிம்டம், நோயை குணப்படுத்துங்கன்னு அலாரம் அடிக்குது. உங்க வீட்டுல ஒரு நாய் வளர்க்குறீங்க, நைட்டு 12 மணிக்கு கத்துது, எந்திரிச்சு போய் இந்த நாய் ஏன் கத்துதுன்னு யோசிப்பீங்களா? இல்ல கத்தலாம் இந்த பிஸ்கட் சாப்பிடு அப்படின்னு சொல்லுவீங்களா? ஏன் கத்துன்னு யோசிப்பீங்களா? சும்மா இருக்கிற நாய் நைட்டு கத்துச்சுன்னா சம்திங் ராங் நடந்துமா? அது என்னன்னு பார்க்கணும். ஏன் கத்துன்னு யோசிக்கணும். யோசிச்சா அங்க ஒரு திருடு நின்றுப்பான், ஏய் இதெல்லாம் ஓடிடுவான் திடீர்னு, இல்ல பக்கத்துல யாராவது வந்துருப்பாங்க, சம்திங் இதெல்லாம் ராங்கா இருக்குமா? அந்த ராங் எதிர்பார்த்து அவசரி பண்ணுமே தவிர கத்த நாய் போய் திட்டக்கூடாது, அதுக்கு பிஸ்கட் போடக்கூடாது. நீங்க உங்க நாய் எப்ப பண்ணலாம் கத்துதோ நைட் போய் பிஸ்கட் போட்டுவாங்க, திருடு வழி பார்த்துட்டே இருப்பான். இந்த அவசரம் ஒரு பரவாயில்லையே, நாய் கத்து போதாலும் பிஸ்கட் போதா, இங்க மாட்டு திருட போவா, நாய் கத்தோம் நீங்க வந்து பிஸ்கட் போடுவீங்க, திருட நம்மள எல்லாம் ஒண்ணும் பண்ண மாட்டேன், நாய் பிஸ்கட் போட்டு போயிடுவாங்க பார்த்துட்டே இருப்பான், அவன் திருப்பி போயிடும் வீட்டுல போகுது. அந்த மாதிரி யாருக்காவது பிபி சுகர் அதிகமாச்சுன்னா நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது, உங்க நாய் கத்துது. சுகர் பிபிக்கு யாரெல்லாம் மருந்து மாத்திரை சாப்பிடுறீங்களோ நாய்க்கு பிஸ்கட் போடுறீங்கன்னு அர்த்தம், திருட உள்ளவங்க திருப்பி போயிடும் அர்த்தம். ஒரு சிம்டம், சிம்டத்தை குணப்படுத்த கூடாது, நோய் தான் குணப்படுத்தணும். லோ பிபி என்ன? நல்லா கேட்டுருங்க, இருதயம் செல்லால் உருவாக்கப்பட்டது, அதுவும் சாப்பிட வேணுமா? ரத்தத்தில் உள்ள பொருள் சிலது கெட்டு போய் இல்லாம போய் இருதய செல்லுக்கு பாதிப்பு ஏற்பட்டு இருதய செல்கள் பிபியை கூட கொடுக்க முடியாம இருந்தா இதுக்கு பேரு லோ பிபி. இருதய செல்களுக்கு நோய் வந்து பிபியை கூட கொடுக்க முடியாம இருந்தா லோ பிபி. உடம்புல மத்த உறுப்புகளுக்கு செல்களுக்கு நோய் வந்து அதை குணப்படுத்த முடியாம தவிச்சா ஹை பிபி. இருதய ஸ்ட்ராங்கா இருக்கு, மத்த உறுப்புகள் பாதிப்பு இருக்கு, இருதய பண்ணுது பிபி அதிகம் கொடுத்து செல்களை குணப்படுத்த முயற்சி பண்ணிட்டு இருக்கு. ஏன் முடியல? 5 கிராம் பிரச்சனை. அப்ப இந்த 5 சரி பண்ணா பிபி கம்மியாகுமா இல்ல அதிகமாகுமா நார்மலாகுமா? அதைத்தான் யோசிக்கணுமே தவிர பிபி சுகரை நேரடியாக கண்ட்ரோல் பண்றதுக்கு எந்த ஒரு காரியத்தையும் பண்ணக்கூடாது. அதனால இனிமேல் யாருக்காவது பிபி இருந்தாலோ, ரொம்ப வருஷமா மருந்து மாத்திரை சாப்பிட்டு வந்தாலோ பயப்படாதீங்க. இந்த 5 ஒழுங்குபடுத்துறது எப்படின்னு கத்துக் கொடுப்போம், அதை ஃபாலோ பண்ணுங்க. என்ன ஆகும்? 300 கோடி குணமாகும். ஒரு நிமிஷத்துல குணமாக முதல் மாசம் 30 நாள் அதே மாத்திரை சாப்பிடணும், நிறுத்திக்கூடாது. 30 நாள் நம்ம டெக்னிக் ஃபாலோ பண்ணீங்கன்னா பல கோடிக்கணக்கான செல்கள் நோய் குணமாகுமா? அப்ப அந்த செல்லுக்கு பிபியோட ரெக்யர்மெண்ட் தேவை கம்மியாகுமா? அடுத்த மாசம் தைரியமா 3/4 மாத்திரை சாப்பிட்டா போதும், 1/4 கட் பண்ணுங்க. என்ன ஆகும்? உடம்பு டியூன் ஆயிடும். 3/4 மாத்திரை சாப்பிட்டா போதும், அடுத்த மாசம் மறுபடியும் ஃபாலோ பண்றீங்களா? 3வது மாசம் பாதி மாத்திரை சாப்பிட்டா போதுங்க, 4வது மாசம் 1/4 சாப்பிட்டா போதும், 5வது மாசம் 0 நிறுத்திடலாம். இப்படி உங்க மருந்து மாத்திரைய ஸ்டெப் பை ஸ்டெப்பா கம்மி பண்ணிட்டு வந்தீங்கன்னா அந்த இத்தனை வருஷம் பழக்கத்துக்கான சைடு எஃபெக்ட் இருக்க. நீங்க ஒரே நாள்ல பிபி மருந்து மாத்திரை தூக்கி வீசிட்டு நம்ம டெக்னிக் ஃபாலோ பண்ண என்ன ஆகும்? மருந்து நிறைய சப்ளை ஆகுமா? செல் சந்தோஷமா இருக்கும், கோடிக்கணக்கான செல் ஒரே நேரத்துல பிபி கேட்கும், பிபி கரம் அதிகமாகுமா? ஒருவேளை பக்கவாதம் வரப்போ பிரைன் ஃபீவருக்கு வாய்ப்பு இருக்கு. நான் ஒத்துக்கிறேன், எப்போ கொஞ்சம் கொஞ்சமா கம்மி பண்ணணும், ஒரே நாள் எடுத்துக்கூடாது. ஆக மொத்தம் இத்தனை வருஷமா வாழ்க்கை ஃபுல்லா பிபி சுகருக்கு மருந்து மாத்திரை சாப்பிடணும்னு சொன்னாங்களா? நாம 4 மாசம் சொல்றோம், முடிஞ்சு போச்சு, நிறுத்த போறோம் நினைச்சு தைரியமா சாப்பிடுங்க, ஒன்னும் ஆகாது. ஆனா பல பேர் போன் பண்ணி, சார் உங்க மீட்டிங் வந்த சார் வந்து 1 வருஷம் ஆகுது, இன்னும் எனக்கு எந்த நோயும் குணமாகலன்னு போன் பண்ணுவாங்க. வந்துட்டு போனால குணமாகாது, சொல்றது செய்யணும். பல பேர் கணக்கு வச்சுப்பாங்க, நான் ஜனவரி மாசம் 7 2000 வந்தேன், எனக்கு ஒரு கணக்கு சொன்னா அந்த கணக்கு எனக்கு இருக்கு, நீ எங்கிருந்து ஃபாலோ பண்றீங்க அந்த கணக்கு வந்தங்க. ஆனா நீங்க சொன்ன மாதிரிலாம் செய்யறதுக்கெல்லாம் டைம் இல்லைங்க அப்படின்னா அது கணக்கே கிடையாது. சொல்றது எல்லாத்தையும் செய்யறது அப்படின்னு உங்களுக்கு கணக்கு ஃபாலோ பண்றீங்கன்னு கணக்கு, இது புரிஞ்சுக்கணும்.
அதனால இனிமேல் யாரும் பிபி பத்தி கவலைப்படாதீங்க. இனிமேல் யாருக்காவது பிபி இருந்தா 4 மாசத்துக்கு அப்புறம் உங்களுக்கு பிபி கிடையாது. சந்தோஷமா சாக்கியமா நிம்மதியா வாழலாம்.